வாங்கறியா வீட்டுல போய் பொண்ணடி கூட்டு போய் போ
சத்தியமானி வாங்கி மர காசுலாம் கூட்டியா கூட கொடுத்துட்டு தாம்பரி வீணா போறேன் இது என்ன இதுல பொய்யா கூட்டியா யார் தெரியுமா இந்த தாலி எடுத்த சக்காலி தான் போ எங்க வந்து காசு வருவ நீங்க காலை இப்படி அப்படி பாத்துட்டு போ மந்திரி அவங்க அம்மா பெத்து விடுதா நீ குறைகாத மாதிரி வந்து ஆடுது அவங்க அம்மா செலையாடு கேட்டா என்னடா யூசி பாரு 7 மாசம் கேட்டு பாரு
مغرزة مالك هي تغنونا ها 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 ها
ஓடி வந்து அட பிள்ளையில நீ ஓடி வாங்க அப்படி சொல்ல நான் 105 பேர் ஓட நம்பர் ஓன் வரச்சு அட திருவள்ளு கையில திருத்த பிளாகரி கொடுத்து பிளாகரி கொடுத்து ஆமா பண்ணீங்களா இது பங்கிட்டு சாப்பிடுங்க ஓ இது பங்கிட்டு பகிர்ந்து சாப்பிடுங்க ஆளு பாதி பாதி சாப்பிடுங்க ஆமா அப்படி சொல்ல அப்ப திருவள்ளு பார்த்தா அட பிளாபைத்தை இரண்டாக பிளந்து அது இருக்கிற சோலைய எடுத்து எடுத்து எண்ணி பார்த்தா மொத்த 105 சோலவா இருந்தது ஓ நாரத மகாமணி ஓடி வந்து துரியோதனை பிளாகணி கொடுத்தா கொடுத்தா அந்த துரியோதனை இரண்டாக பிளந்தார் அந்த பிளந்த உடனே சுளை இருக்கு மாதிரி அந்த சுளையை 105 சுளைதான் இருந்துச்சு ஆனா எங்க அண்ணன் தம்பி 105 பேர் ஆமா அப்படி 105 பேருக்கும் அவன் தம்பி மாதிரி ஒரு பக்கம் எங்க 5 பேர் ஒரு பக்கம் 100 பேர் ஒரு பக்கம் ஆமா 5 பேர் ஒரு பக்கம் ஆமா ஆளுக்கு ஒரு சுளையை கொடுத்து வந்தா கொடுத்து வந்தா ஆமா மீதி இருப்பது 5 சுளைதான் அந்த 5 சுளையை எடுத்து எனக்கு ஆளுக்கு ஒண்ணு ஒண்ணா கொடுத்தா அப்படி எடுத்து சாப்பிட போனவங்க பார் எனக்கு கோவம் ஏற்பட்டு ஏற்பட்டு அதை கிரிக்கெட் எழுது அதை திருவார இருக்க மாதிரி கைத்தை புரடி அந்த கைத்து புரடியில நோய்க்கு ஒரு குத்து விட்டு அப்படிங்க ஒரு சொல்லி குடுத்து அடி வாங்கணும் இருக்கு பாரு அன்னைக்கே கைத்து நரம்பு அறுத்துக்கிட்டு சாப்பிட போற நேரத்துல இவரு குடுகுன்னு ஓடியாந்து ஓடியாந்து அந்த துரியோதன போரடி இருப்பாரு கைத்து கைத்து புரடி அதுல குத்துன குத்துதான் அது எட்டி சோ யாரு கண்டா எதிர் கூட அடிச்சிருப்பாரு யா எங்களுக்கு இந்த சின்ன வயசுல இந்த பிளவயத்தில பாதி பங்கு கேக்குறானா காலத்து வளர்ந்து நாட்டுல பாதி பங்கு கேட்க மாட்டான் அப்படின்னு மனதில பகலை வைத்து படிக்கிற பாயில ஏறால பாம்பு விட்டான் நடக்கிற வயில மாமா கோபால தப்பி என்ன திரும்ப பதிமூன்றாம் மார்க்க அப்பா
ஒரு வீடு கட்டுமென்றால் அடியில் என்ன எழுப்புவோம்? அதனால கடைகால் எடுத்து கடைகளை கொட்டி மேல செங்கல் சிமெண்ட் வச்சு கலப்புவோம். ஆனா தண்டால துரியோதனன் துரியோதனன் அப்படி செய்வில்லை. சுத்தி கடைகால் எடுத்து எடுத்து கடைகால சுத்தி கட்டி கழுப்புறது மாதிரி கொட்டுறாங்க தம்பி. அப்படியே அந்த கட்டி அந்த கடைகால்ல அப்படி சொன்ன உடனே அப்ப பார்த்தா
மறக்கலாமா? மறக்க கூடாது. அப்படின்னு மூணாவது எடுத்து
போட்டம் பாரு தொண்டில போய் அடிச்சுக்கிச்சு அப்படியே நின்னு போச்சு ஐயோ ஐயோ நின்னு போச்சா ஆமா ஐயோ ஐயோ சொல்லிதான் நாங்க குச்சி விட்டு குச்சிருப்போங்க தன் மனைவி அழைக்க கமலகணி தற்பார்